பிசிசிஐ காட்டின பாரபட்சம் காரணமா தான் இந்திய அணிக்குள்ள கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்றது கேட்டுதான் பார்க்கலாம். இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர் வரக்கூடிய 6 தேதி தொடங்கவிருந்துச்சு. இந்த போட்டிக்கான இறுதிக்கட்ட பணிகள் வேகமா நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த நேரத்துல திடீர்னு இந்திய வீரர்கள் 3 பேர் உட்பட 6 பேருக்கு கொரோனா உறுதியாகி இருக்கு. இந்தியா பிளேயர்ஸான சிகர் தவன், சிரியாஸ் ஐயர், ருத்ராஜ் கைக்வாட்டுக்கு தான் கொரோனா உறுதியாகி இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம டீம்ல இருக்கக்கூடிய 3 ஊழியர்களுக்கும் கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கு. இந்த எண்ணிக்கைகள் இன்னமும் கூட அதிகமாகலாம் அப்படின்றதுனால ஒட்டுமொத்த டீமுமே குவாரண்டைன்ல வச்சிருக்காங்க. இதனால இந்த மேட்ச் ஒத்திவைக்கப்படுமா அப்படின்ற கேள்வியும் ரசிகர்கள் மத்தியில அதிகமாயிருக்கு. ஒரே நேரத்தில் 6 பேருக்கு கொரோனா ஏற்பட்டிருக்கு. இதற்கெல்லாம் காரணம் பிசிசிஐ காட்டின சிக்கனம் தான் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியா டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே 1 தேதி தான் அகமதாபாத்ல பயோ பபுள்ல வந்து இணைஞ்சாங்க. ஆனா அவங்க எப்படி அகமதாபாத் வந்தாங்க அப்படிங்கறதுலதான் பிசிசிஐ சிக்கனம் காட்டியிருக்காங்க. இதற்கு முன்னாடி நடந்த இங்கிலாந்து சுற்றுப்பயணத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா, வீரர்களோட பாதுகாப்பை மனசுல வச்சு ஒவ்வொரு முக்கிய நகரங்களுக்குமே தனி விமானத்தை அனுப்பி அங்கிருந்து வீரர்களை கொண்டு சேர்த்தாங்க. ஆனா வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான இந்த தொடர்ல அப்படி எதுவுமே தனி விமானங்கள் வீரர்களுக்கு ஏற்பாடு செய்யல. பிளேயர்ஸ் எல்லாமே அவங்களே தனிப்பட்ட முறையில ஏதாவது அவங்களே பேசஞ்சர் பிளைட்ல வந்துருங்க அப்படின்ற மாதிரி தகவலை கொடுத்திருக்காங்க. இந்தியாவில இப்ப கொரோனா ரொம்ப அதிகமா பரவிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல பிளேயர்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில பயணிகள் விமானத்துல கிளம்பி வந்துருங்க அப்படின்னு சொன்ன விஷயம் தான் கொரோனா பரவலுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்கு அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு. பிசிசிஐ செலவு பண்ண யோசிச்சு தனி விமானம் எல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் டீமுக்குள்ள கொரோனா வரத்துக்கு காரணமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரசிகர்களும் குற்றம் சாட்டி வராங்க. இதற்கு என்ன பதில் சொல்ல போறாங்க பிசிசிஐ அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம்.